அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் கன்வர்ஷன். இதை நம்மக்கிட்ட கேட்டிருந்தவங்க நம்மளோட வியூவர் அண்டு சப்ஸ்கிரைபர் கலைவாணி சரவணன் அப்படின்றவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இதை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு பைனரி அப்படின்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா அதனுடைய பேஸில் வந்து 2 அப்படின்னு வரும், ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு சொல்லும்பொழுது 16 அப்படின்னு வரும். இங்கே பைனரி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக பைனரி அப்படின்னு சொன்னாலே 0 and 1 காம்பினேஷனில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை எப்படி நம்ம ஹெக்ஸாடெசிமலுக்கு மாற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்கிற இந்த சீக்வன்ஸ் ஆஃப் பைனரி நம்பரை நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா 4-4 ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிஷன் போடுவோம் இல்லைங்களா, இந்த சைட்லேருந்து நம்ம அடிஷன் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை 4-4 ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஒரு தடவை நான் எடுத்து எழுதிக்கிறேன். 1 0 1 0 1 1 0 1 0 1 1 இதை எடுத்து எழுதியாச்சு. ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ 4 நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அப்போது இது ஒரு காம்பினேஷன் நமக்கு வரும், இது ஒரு காம்பினேஷன் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 3 தான் இருக்குது. இந்த மாதிரி 3, 2 அந்த மாதிரி நமக்கு இருந்ததுன்னா, இல்லை ஒரு நம்பர் இருந்ததுன்னா, நம்ம எக்ஸ்ட்ரா ஜீரோஸ் போட்டுக்கணும். இப்போ இங்கே 3 நம்பர் இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 நம்பருக்கு 1 0 போட்டுக்கலாம். இங்கே 2 நம்பர் இருந்தால் 2 0, 1 நம்பர் இருந்தால் 3 0, அந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்பொழுது 4 தான் இருக்கணும், அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நம்பர் 1 0 வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 0 1 1 இதை நம்ம தனியாக பிரித்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0 1 1 0 இது ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்ததே வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 0 1 தான், அது கூட ஒரு ஜீரோஸ் இது பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 to the power அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வரும், 2 to the power of 1 வரும், 2 to the power of 2 4 வரும், 2 to the power of 3 அப்படின்னா 8 வரும். இந்த 8 4 2 1 நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போது 8 4 2 1 இதுக்கு எழுதிக்கோங்க, 8 4 2 1 8 4 2 1. இப்போ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜீரோஸ் இருக்கிற வேல்யூஸை வந்து இதை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். ஓகேங்களா, இப்போ எந்த இடத்துல ஜீரோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4th பொசிஷனில் ஜீரோ வருது, அதனால் என்ன பண்ணணும், இந்த 4 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. எங்கெங்கெல்லாம் ஜீரோ இருக்கோ அதை அந்த வேல்யூவை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ இதில் பாருங்கள், இதில் 8 2. அப்போது ரிமைனிங் இருக்கிறதுல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது இல்லைங்களா, ஸோ 8 plus இங்கே இருக்கிற 2 plus 1, ஸோ இதை ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 11 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 plus 2 இதை ஆட் பண்ணுனா நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 6 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 4 இங்கே இருக்கிற 1 இதை ஆட் பண்ணால் நமக்கு 5 அப்படி நமக்கு வரும். இப்போ நம்ம ஹெக்ஸாடெசிமல் நம்பரில் நம்ம பார்த்திங்கன்னா 9 வரைக்கும் எழுதுவோம். ஏ வேல்யூன்றது 10, பி வேல்யூ அப்படின்றது 11, சி வேல்யூ அப்படின்றது 12, டீனா 13, இனா 14, எஃப்னா 15. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ். இங்கே 5 6 அப்படி இருக்கட்டும், 11 பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பி எழுத போகிறோம். அப்போது இதனுடைய ஆன்சர் என்னென்னா, அதாவது 1 0 1 0 1 1 0 1 0 1 1 இதை வந்து நம்ம பைனரி நம்பரை ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5 6 11 எழுதக்கூடாது, அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா பி. இங்கே வந்து பேஸில் 16 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இப்போ ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள், இதையும் நம்ம என்ன பண்ணலாம், 4 நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 1 0 1 1 அதாவது இது இருக்குது இல்லைங்களா, 1 0 1 1. நெக்ஸ்ட்டு இதை 4 பிரிக்கும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 1 1 0 1. இங்கே பார்த்தீங்கன்னா 2 நம்பர் தான் ரிமைனிங் இருக்குது, அதுக்கு பதிலாக நமக்கு 4 நம்பர் தேவை இல்லைங்களா, அதனால் எக்ஸ்ட்ரா 2 ஜீரோஸ் நம்ம கொடுத்துக்கிறோம். புரியுதுங்களா, ஸோ 4 ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ இந்த 4 ஆக்குப்பை ஆகிடுச்சு, ரிமைனிங் 0 1 தான் இருக்குது, இதுக்கு முன்னாடி 2 ஜீரோஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அதே ஃபார்மெட் தான், 4 4 ஸ்ப்ளிட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8 4 2 1
8421 8421 இப்ப பாருங்க இந்த 0ஸ்க்கு மேல ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க இந்த 0க்கு மேல இருக்கிறத ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க இங்க பாத்தீங்கன்னா 841 எல்லாமே வந்து போய்டும் அப்ப இதுல பாத்தீங்கன்னா நமக்கு 2 மட்டும் தான் இருக்கும் அந்த 2 எடுத்து எழுதிக்கோங்க இங்க பாத்தீங்கன்னா 8 plus 4 plus இந்த 1 இது 2 தான் இது பாத்தீங்கன்னா நமக்கு 13 வரும் இங்க பாத்தீங்கன்னா 8 plus 2 plus 1 சோ 11 வரும் சோ ஹெக்ஸா டெசிமல்ல நமக்கு 13 அப்படினு சொன்னோம்னா அது வந்து d வேல்யூ 11 சொன்னோம்னா அது நமக்கு என்ன வேல்யூ பாத்தீங்கன்னா b வேல்யூ அப்ப இதுளுடைய ஆன்சர் எப்படி எடுத்து எழுதணும்னா 10110111 இந்த பைனரி நம்பரோட ஈக்குவலன்ட் ஹெக்ஸா டெசிமல் நம்பர் எதுன்னு பாத்தீங்கன்னா 2db சோ இன்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இது ஒரு தடவை எடுத்து எழுதிக்கலாம் 10001 இப்போ என்ன செய்ய போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 4 நாளா ஸ்ப்ளிட் பண்ண போறோம் சோ இந்த 4 ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இங்க இருக்குது பாத்தீங்கன்னா 3 நம்பர் அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 0 ஆட் பண்ணனும் சோ இந்த நம்பர் எடுத்து எழுதிக்கலாம் 1001 இங்க பாத்தீங்கன்னா 001 ஒரு 0 நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம எழுதிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் 8421 இது எழுதிக்கங்க இந்த 0 க்கு மேல இருக்குறத ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கங்க அப்ப இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா இந்த 8 plus 1 என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 9 வரும் இப்போ இத ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க இந்த 0 க்கு மேல எது இருக்கோ அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க அப்ப இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 4 வரும் அப்போ 1001001 இந்த பைனரி நம்பரோட ஈக்குவலன்ட் ஹெக்ஸா டெசிமல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 49 சோ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் இப்போ இது 4th எக்ஸாம்பிள் இது ஒரு தடவை எடுத்து எழுதிக்கிறேன் இப்போ என்ன பண்ணோம் 4 4 ஆ ஸ்ப்ளிட் பண்ணனும் சோ 1 2 3 இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா 4 4 ஆ ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு இத ஒரு தடவை நம்ம தனியா எடுத்து எழுதிக்கலாம் இப்போ என்ன பண்ண போறோம் 8421 8421 8421 சோ as usual 0 க்கு மேல இருக்கிற நம்பர்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம் இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8 plus 2 அப்ப அதனுடைய வேல்யூ 10 10 ஹெக்ஸா டெசிமல்ல என்ன கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் இங்க பாத்தீங்கன்னா வெறும் 2 மட்டும் தான் இங்க இருக்கு இங்க பாத்தீங்கன்னா 8 plus 2 plus இந்த 1 இது ஆட் பண்ணா நமக்கு 11 வரும் சோ ஹெக்ஸா டெசிமல்ல 11 அப்படினு சொல்லும் பொழுது நமக்கு அது b சோ அப்போ 10100010011 இதுனுடைய இந்த பைனரியோட ஈக்குவலன்ட் ஹெக்ஸா டெசிமல் நம்பர் பாத்தீங்கன்னா a 2 b இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ